வடச்சென்னை கிச்சன். இப்போ வந்து நண்டு தொக்கு செய்ய போகிறேன். அந்த நண்டு தொக்கு செய்கிறது எப்படின்றது நான் காட்டுறேன். இப்போ ஸ்டவ்வில் நான் கடாயை வச்சிட்டேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சம் நான் சீரகம் போட்டுக்கிறேன். அது கூட இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து ஒரு பாதி தக்காளி எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த நண்டை நான் வந்து கடாயில் போட்டுடுறேன். அதை இப்போ அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நண்டு இந்த மாதிரி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த நண்டு வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் நான். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு பார்க்கலாம். நண்டு அஞ்சு நிமிஷம் வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், ஒரு தக்காளி இதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நம்ம அந்த நண்டு கூட மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு. அது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு காரம் தேவை எவ்வளவோ அதை போட்டுக்கோங்க நீங்கள். இப்போது நம்ம தேங்காவை அரைச்சின்னு வந்துட்டேன். இதில் பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், தேங்காய் இதையும் நாலு பொருளையும் அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ நண்டு வெந்துச்சான்னு பார்க்கலாம். இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் தட்டி எடுத்து பார்க்குறேன். நண்டு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் போட்டுடலாம். இதை கொஞ்ச நாளி மூடி போட்டு வச்சிடலாம். கொதிக்கட்டும். மூடி போட்டுட்டேன். இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு பார்க்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. தட்டி எடுத்து பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. அதான் நண்டு தொக்கு. இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. நண்டு இறக்கலாம். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழையை போட்டு நண்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ நண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள்.